லண்டனில் நேரம் இப்போது சரியாக 11:44, ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 12:44. இலக்கிய நேரம். ஒன்று 2015 புதன் பரப்பின் சிறப்பு நிகழ்வுகளில் ஒன்றான இலக்கிய நேரம். இன்றைய நாடுகாய் இலக்கியங்களை தாங்கி வர காத்திருக்கும் அத்தனை இலக்கியதாரர்களையும் அன்பாக பாமுகத்தினூடாக வரவேற்றபடியே உங்கள் இணைவுகளை ஸ்கைப் முகவர்களை தொட்டும் ஏற்படுத்திக் கொள்ளலாம். 5869636 இலக்கத்தையும் தொடரலாம். தவிர இணைய தொலைபேசி இலக்கம் 1331 0171 இலக்கத்தையும் தொடலாம். எனவே இலக்கிய நேரத்திற்காய் உங்கள் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். எனவே படைப்பதற்கு இலக்கங்களை முகவரிகளை தொட்டுக் கொள்ளுங்கள். இலக்கியம் தந்திருக்கும் சிவராசா அவர்களையும் நான் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறேன். அதற்கு முன்னதாக ஒரு உறவு இணைந்திருக்கின்றார். அவரை உற்சாகமாக வரவேற்போம். வணக்கம். வணக்கம். உற்சாகமான காலை வணக்கங்கள். உற்சாகமான காலை வணக்கம். பாவை ஜெயபாலன் அண்ணா அவர்கள், வாருங்கள். நலம்தானே? நலமே உள்ளோம். நீங்கள்? நானும் மிக நலமாக இருக்கிறேன். ஆமாம், அரும்புகள் கொட்டி குவித்த விடயங்கள், கவிதைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்ற விழிப்பு தகவல்கள் என்று இடையிடையே இங்கே சில விலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுக்குள்ளே காதை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். சரி, வருகின்றவர்கள் கேட்கின்றார்கள். இப்பொழுது இலக்கிய நேரம் என்றீர்கள். ஆக அந்த ஏதாவது ஒரு நேரத்தில்லாதல் நாங்கள் எங்களுடைய நுழைவை காட்டி உங்களுக்கு உற்சாகம் தர வேண்டும். நேர பரப்பிலே ஆண்களும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு ஆண் தரப்புக்கான ஒரு தரப்பு பிரதிநிதியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆமாம், வெட்கமாக இருந்தது. நேற்றைய இரு நிகழ்ச்சிகளே ஆண்மகன் கூட வரவில்லை. கூவி அழைத்தோம், கூத்தாடி அழைத்தாலும் வரமாட்டார். யார் ஒருவர் இருந்த குரல் கேட்டுவிட்டது. கொழுவியை அழைத்தார் அவர். அப்படி பட்டன் அந்த கொள்கலை விட்டு விட்டு ஓடிவிட்டார். சரி சரி, இப்படி எப்படி எப்பவாவது ஒரு நேரத்தில் குரல் காட்டினால் எங்களுக்கு சந்தோஷம் தானே? நிச்சயமாக. ஆமா ஆமாம், எல்லாம் பெண் குரலாக இருந்தால் வேறுபாடுகளே நாட்டின் பேரழகு. ஆமாம், இலக்கிய நேரம். என்னுடைய சிந்தைக்கு வந்த உண்மையாக தட்டி கொடுப்போம் என்றுதான் வந்தேன். அரும்புகளுடைய கவிதை கட்டிகள் எல்லாமே தேன் கொட்டி கொண்டிருந்தது. நல்ல வளர்ச்சி. தாய்மார்களுடைய அந்த தொலைக்காட்சி போன்ற சில விடயங்களை நாங்கள் கேட்கக்கூடியதா இருந்தது. அந்த அதனை விட அதனை ரசித்து ரசித்து எங்களுடைய ஜெயானண்டீசன் அம்மா வந்து சொன்னது அப்படியே அந்த இவ்வளவு அவருடைய குரல்லையே விளங்கியது. எவ்வளவு தூரம் அவர் ரசித்திருக்கின்றார். அவர்களை தட்டி கொடுத்த பாங்கு, அதாவது எப்பெனம் அவர்கள் முட்டி விட்டால் அவர்களுக்கு நொந்து விடுமோ என்கின்ற அந்த ரீதியிலே நீங்கள் தட்டி கொடுத்த பாங்கும் கூட, அதாவது இனிமேல் கொஞ்சம் விரிவாக்குங்கள் என்று இரு சகோதரர்களை தட்டி கொடுத்தீர்கள். அந்த தட்டி கொடுத்த பாங்கள் கூட மிகச்சிறப்பாக இருந்தது. மொட்டுக்கள் சிட்டுக்கள் தட்டிவிட்டால் உள்ள உடைந்து விடுவார்கள் என்கின்ற எண்ணத்தோடு நீங்கள் அந்த அணுகு பாணி மிகச்சிறப்பு. வரையிலே அந்த அணுகு பாணியை வகுத்து வைத்திருக்கின்ற வாணி நீங்கள் அனைவருக்குமே என்னுடைய பாராட்டுகள். இவ்வாறான இப்பொழுது இருவர் வந்தார்கள் ஒரு அழைப்பு தருவதற்கு. இருவருமே என்னுடைய தமிழ் பாடசாலையின் பெற்றோர்கள். அம்மம் நடமோகன் வந்தார் தந்தார், அதற்கு பிறகு இதனை மறந்து விட்டோம், மிகச்சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி போனார்கள். சுமார் 15 நூலம் எங்களோடு இருந்தவர்களும் கேட்டார்கள். ஆக கேட்பவர்களுக்கெல்லாம் இது மிக சிறப்பாக தான் இருக்கின்றது. இறுதியாக அந்த எனக்கு கௌசல்யா அவர்கள் அறிமுகப்படுத்திய அந்த வானொலியை பற்றி சொன்னேன். எனக்கு தெரியுமானால் நாங்கள் நீண்டாலும் மறந்து விட்டோம். செய்ஸ் வரியில் 15 ரூபாய்க்கு இருக்கின்றதே, நாங்கள் வேண்டிக் கொள்வோம், டியூன் பண்ணலாம் தானே என்று ஓட்டு புகுந்தார்கள். அவர்கள் சொல்லித்தான் தெரியும் எனக்கு செய்ஸ் வரியில் 15 ரூபாய்க்கு இருக்கின்ற விளையாளை விசாரித்த போது 25 பவுன் வருண்டார்கள். நல்லது. ஆக இப்பொழுது வந்தேன், ஏதாவது தந்தையன் என்று இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இலக்கிய தேனை தரலாம் என்று நினைக்கின்றேன். நெஞ்சத்தில் பட்டென்று எழுகின்ற எனக்கு பிடித்த ஒரு கவிதை, பாரதிதாசனுடைய பாடல். அதனை மட்டும் குறிப்போகின்றேன் சுருக்கமாக.
ஆமாம், ஒரு கவிதையிலே ஒரு கள்ளத்தை எவ்வாறு முன்னிறுத்தி பார்ப்பவர்கள் அல்லது அந்த அந்த மெனக்கண்ணிலே அந்த கள்ளத்தை பார்க்கின்ற ஒரு உணர்வை ஒரு கவிதை எப்படி ஊட்ட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக ஒரு கவிதையை கூறலாம் என்று இது பாரதிதாசன் அவர்கள் இயற்றிய கவிதை. சுப்புரத்தினம் என்கின்ற பேரோடு பாரதியாருக்கு தாசனாக உருவாகி பாரதியாருடைய அதே பாணியிலே ஆரம்பத்திலே தெய்வ பாடல்களை மட்டும் இயற்றி கொண்டிருந்தவர் பாரதியாருடைய பாணியிலே. பின்னர் ஒரு பகுத்தறிவு கவிதைகளையும் சுதந்திர கவிதைகளையும் குட்டி குவித்த ஒரு உபாத்தியாயர் பாண்டிச்சேரி அவருடைய இடம். ஆயினும் அவருடைய தமிழ் மனம் தமிழகத்தில் இருந்த புலவர்களை விட வீரானது. அவருடைய ஒரு பாடல் அவர்கள் களத்திலே நிறுத்துகின்றார். ஒரு ஒரு வீடு, அந்த வீட்டினுடைய தலைவாசல் உங்களுக்கு தெரியும், தலைவாசல் என்பது முன்வாசல், முன்வாசல் அந்த தலைவாசலிலே சார்மனை கதிரையிலே அந்த வீட்டு காளை இளைஞன் உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கின்றான். பக்கத்து வீட்டு பெண், அடக்க ஒடுக்கமான ஒரு தமிழ் பண்பான பெண், ஆனாலும் அந்த பெண்ணுக்கு இவன் மேல ஒரு கண். ஏதோ காரியமாக இந்த பக்கத்து வீட்டு அம்மாவிடம் அல்லது அந்த மாமியிடம் வருகின்றாள். உறவினர்கள் தான் வருகின்ற போது இங்கே ஒருவரும் இல்லையே, வந்தவள் தலைவாசலிலே இருக்கின்ற அந்த அந்த பெண்ணுடைய அந்த ஆணுடைய புத்தகத்தில் லைத்து போயிருக்கின்ற அவனை அவளுடைய கண்கள் மொய்க்கின்றது, ரசிக்கின்றது. இதே வேளையிலே அந்த தச்சிமமாக அந்த ஆணுடைய கண் நிமிரும் போது இருவருடைய கண்ணும் கண்ணோடு கண் நோக்கின, பட்டு தெரித்தன. ஆனால் உடனே இருவருமே தங்களுடைய நிலைப்பாட்டை சமாளித்துக் கொள்கின்றார்கள். அதனை இவ்வளவு அழகாக அவர் கூடுகின்றார் என்பதை பார்ப்போம். கூடத்திலே மென பாடத்திலே வெள்ளி கொஞ்சி கிடந்திடும் ஆணழகை ஓடை குளிர் மலர் பார்வையினால் அவள் உண்ண தலைப்படும் நேரத்திலே. கூடத்திலே மென பாடத்திலே விழி கொஞ்சி கிடந்திடும் ஆணழகை ஓடை குளிர் மலர் பார்வையினால் அவள் உண்ண தலைப்படும் நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த விழி தன்னில் பட்டு தெரித்தது மானின் விழி. பாடம் படித்து நிமிர்ந்த விழி தன்னில் பட்டு தெரித்தது மானின் விழி. ஆடை திருத்தி நின்றாள் அவள் அவன் ஆயிரம் ஏடு திருப்புகின்றான். ஆடை திருத்தி நின்றாள் அவள் அவன் ஆயிரம் ஏடு திருப்புகின்றான். அவளுக்கு இவன் தன்னை பார்க்கின்றானே என்ற போது முந்தானியை சற்று அங்காலே வடிவாக போர்த்து அவள் தன்னுடைய ஆடையை திருத்துகின்றாள். இவன் தன்னுடைய அழகை ருசித்து விடுவானோ என்றவன். ஆனால் அவன் அடடே இந்த பெண்ணை என்ன செய்வது என்று தெரியாமல் பக்கங்களை புரட்டி கொண்டிருக்கின்றான். பட் 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 என்று அந்த சமாளிக்கின்ற அந்த தன்மை எவ்வளவு அழகாக சிறப்பாக அந்த கவிஞர் அந்த களத்தை கொண்டு வந்து அந்த களத்திலே இரு காதலர்களை கொண்டு வந்து அந்த காதலர்களுடைய தவிப்பை கொண்டு வந்து எங்களை ரசிக்க செய்கின்றார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நான் ரசித்த ருசித்த சிறப்பான ஒரு கவிதை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஜெயபாலன் அவர்கள் தட்டி கொடுப்போடு வந்து தான் ரசித்த ருசித்த ஒரு கவியின் பக்கமான இலக்கிய நயத்தையும் இணைத்து தந்திருந்தார். மிக சிறப்பாக இருந்தது, ரசனை குறிப்பாக அது இருந்தது. மிக்க நன்றி அவர் பக்கமாக. தொடர்ந்து இணைப்போடு காத்திருக்கும் உறவாக ஐயா அவர்கள், வணக்கம். வணக்கம் வணக்கம். சரியான நேரமா? சரியான நேரத்துல வந்திருக்கீங்க. சரியான நேரத்துல சரியாக செய்யப்படும். தங்களுக்கும் எல்லா பாமுக உறவுகளுக்கும் வணக்கம் கூறி ஈழ கடலோர கவிதைகள் அன்றும் இன்றும் அங்கம் 37 கிறிஸ்துவுக்கு பின்னான 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரையான கால பகுதியில் சைவமும் தமிழும் மறுமலர்ச்சி அடைய பௌத்த சமண மதங்கள் மெல்ல மெல்ல தமிழகத்தை விட்டு மறைய தொடங்கின. பல்லவ ஆட்சிக்கால வரலாற்று சான்றுகள், கல்வெட்டுகள், கட்டிட சிற்ப ஓவிய இலக்கிய கலை நுணுக்கங்கள் ஆகியவற்றிற்கூடாகவும் இதனை எம்மாலும் உய்த்துணர முடிகிறது. தமிழகத்து தாக்கம் அண்மித்த ஈழத்தீவிலும்
தன் கலாசார வேரோட்டத்தையும் நீழ்ச்சியுற வைத்திருந்தது. ஏழாம் நூற்றாண்டில் சம்பந்தரின் தேவார பதியங்கள் புராதன சிவஸ்தலமான கோணேஸ்வர திருக்கேஸ்வரம் என்பவற்றின் மீதும் பாடப்பட்டதைப் போல, எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாணிக்கவாசவ பெருமானவர்களும் மன்னார் மாதோட்ட நகர வர்ணித்த திருக்கேதீஸ்வர பெரும்பதிக்கும் மாதோட்ட பெருந்துறைக்கும் அடிக்கடி வந்து சென்று போனதாகவும் அறிய முடிகிறது. அத்தோடு கேதீஸ்வர சிவன் மேலும் அவர் கொண்ட பக்தியினால் தமது பாடல்களில் திருப்பெருந்துறை சிவனே என்றும் கேதீஸ்வர நாதனையும் திருக்கேதீஸ்வரத்தையும் முன்னிலைப்படுத்தியும் முதன்மைப்படுத்தியும் பாடியுள்ளார். திருவிடையாளர் புராணத்தின் படியும் பாண்டிய மன்னனின் முதல் மந்திரியாக இருந்த மாணிக்க வாசவர் குதிரைகளை வாங்குவதற்காக அடிக்கடி வந்து சென்ற இடமும் இத்திருக்கேதீஸ்வர திருப்பெரும் துறையாகும். ஏன், எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சுந்தரர் கூட திருக்கேதீஸ்வரநாதனை பாடி பணிந்துள்ளாரே. இதன் தொடர்ச்சியாக சோழர்களின் ஆதிக்கம் கிறிஸ்துக்கு பின் ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து இலங்கை தீவில் மேலோங்கியதன் காரணமாக சைவமும் தமிழும் இங்கும் நிலுவான தளத்தையும் தமதாக்கிக் கொண்டிருக்கின்றது. இத்தனைக்கும் காரணம் ஆட்சி அதிகார கவிதையின் பலமே என்பவனை இன்று ஈழத்தில் குப்புற உயிர்ந்து கிடக்கும் தமிழ் பேசும் தேசிய தலைமைகளும் உணர்ந்து கொள்வதால் காலத்தின் கட்டாயமாகும். மேலும் 1982 அனுராதபுரத்தின் வடக்கு பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட குமாரகணம், நான்கு நாட்டார் கல்வெட்டுகள் மற்றும் அபயகிரி விகாரை வளாகத்தில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ் கல்வெட்டுகளின் படியும் அக்கால பகுதியில் அனுராதபுர மண்ணிலே தமிழர்களின் ஆதிக்கமே நிறைந்தும் சுரந்தும் காணப்பட்டிருக்கிறது. அத்துடன் 1892 அகழ்வு செய்யப்பட்ட குமாரகணத்து பேரூரரின் தமிழ் கல்வெட்டு கிறிஸ்துக்கு பின்னான 750-380 முடப்பட்ட காலத்திற்குரியவாகும். இதன்படி சேக்கிழான் செட்டி சிங்கன் என்பவனும் சேக்கிழான் சென்னன் என்பவனும் குமாரகணத்து பேரூர் சிவனுக்கு 30 ஈழக்காசும் நாள்தோறும் ஒரு திரு அமுது பூஜையுடன் நந்தா விளக்கம் ஏற்றப்பட வேண்டும் என்பதும் அக்கல்வெட்டில் செய்யப்பட்ட உடன்படிக்கை ஒப்பந்த அக்கல்வெட்டில் கூறப்பட்ட உடன்படிக்கை ஒப்பந்த வரிகளாகும். இதன்படி அக்காலத்தில் அனுராதபுரத்தில் சிறப்பு பெற்றிருந்த ஒரு ஊரின் பெயரே குமாரகண பேரூர் என்பதாகும். தமிழ் மொழியும் சைவமும் அனுராதபுர ராஜ்ய பரிபாலன மொழிகளாகவும் மதமாகவும் அக்காலத்தில் இருந்திருக்கின்றது என்பதும் உள்ளிடை மலையாகும். வாய்ப்புக்கு நம்பியம்மா, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. ஈழ கடலோர கவிதைகள் அங்கம் தொடர் அங்கத்தோடு இணைந்து சிறப்பாக தன் இலக்கியத்தை சரியான நேரத்தில் வந்து சரியாக இடித்து இணைத்து தந்தார் காலா சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்கள். நிறைந்த நிறைந்த நன்றிகளை வாழ்த்துக்களை அவர் பக்கமாக இணைத்துக் கொண்டோம். தொடராக ஆர்வத்தோடு இணைந்து கொள்ளும் ஐயாவுக்கும் வாழ்த்துக்களை இணைத்துக் கொண்டு ஐயாவுக்கு நான் விடை தருகிறேன். தமிழ் மனத்தே பொங்கி பாயுநடி ஞான தாமரை. தொடர்ந்து இலக்கியம் படைப்பதற்காக இணைந்திருக்கும் உறவை உற்சாகமாக வரவேற்றுக் கொள்வோம். காணொளியில் மிக அழகாக சிவப்பு நிறத்தில் ஆடை உடுத்து வந்திருக்கிறார். உற்சாக வணக்கம். இனிய மதிய வணக்கம் சாய்வா. இனிய மதியம் வந்து தியானடீசன். வாருங்கள், உங்கள் இலக்கியம் இலக்கிய நேரத்துக்காக வந்து நான் அதிலும் பார்க்க இந்த சுவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள் விழிப்புணர்வு தகவல்களுக்கு தட்டி கொடுக்க வேண்டும். இந்த மூலையும் சிமான் சிமோன் பூனை பற்றி கூறியிருந்தார். அந்த கட்டவிரலுக்கும் மூளைக்கும் இடையில இயங்கும் போதுதான் அந்த மூளை இந்த வடிவத்தை மாற்றி அமைக்கின்றது. கட்டவிரலை யூஸ் பண்ணாம வேற ஏதாவது யூஸ் பண்ண எப்படி இருக்கும்?
நீண்டு நேரம் பாதிப்படுத்தி சித்தபிரமே மன அழுத்தம் எல்லாம் சொன்னா எல்லாம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நினைச்சுதானே. அதுதான் எதுவுமே ஆரோக்கியம் இல்லாம இருக்கலாம். எந்த விஷயமும் நாங்க அளவோடு பாவிச்சா ரெண்டும் எங்களுக்கு போகுவானதான். பேஸ்புக்ல பார்த்தா ஒவ்வொரு ஆக்களும் இத்தனையோ இத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறோம். அவர்தான் அவள் ஆராய்ச்சி செய்து அவளுடைய பற்றி அறிந்து கொண்டு இருக்கணும். அதாவது அளவுக்கு ஆனா அளவுக்கு மிஞ்சினா எல்லாம் அமரும். உலகத்தில் உள்ள ஆக்கள் எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா கடைசி நேரத்துல விடுவாங்க. வாழ்த்துக்களை அவரவருடைய இடங்களுக்கு அவருடைய இதுகளை எழுதி அனுப்பி கொண்டிருக்கணும். வேறு இடத்துக்கு சில நேரம் பிந்தும் மற்ற அது என்ன கொப்பி எடுத்து என்ன விஷயத்துக்கும் கொப்பி எடுத்து வச்சிருக்கிறோம். மிகவும் சிறப்பான நான் நினைக்கிறேன். நன்றி வணக்கம் சைவா. ஒவ்வொரு வருடமும் எல்லோருக்கும் புது வருடங்கள் வந்து போய் மறைகின்றன. ஆனால் எல்லோரும் புது வருடங்கள் பிறக்கின்ற போது தமக்கு விடிவு வருமா அல்லது நல்ல வருடமாக அமையுமா என்று இலவு காத்த கிளி போல எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். ஆனால் சிலருக்கு அவர்களின் எதிர்பார்ப்புகள் மட்டுமே மிஞ்சி இருக்கின்றன. வந்து போன்ற வருடங்கள் அது காலத்தின் நியதி, மாற்ற முடியாதான். புது வருடத்தின் புதிய தீர்வுகள் முன்வைக்கப்படும், புதிய தீர்வு திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். இவற்றின் ஊடகமாகவது தீர்வு கிட்டும். எத்தனையோ ஜீவனங்கள் வாடிக்கொண்டிருக்கும் இந்த நிலையில் புத்தாண்டு பிறக்கின்றது. கணவனை பிரிந்த மனைவியும் மகனை பிரிந்த தாயும் தந்தைகளை பிரிந்த பிள்ளைகளும் உடல் அங்கவினங்கமாக பல உயிர் பாவிக்க வேண்டும். இன்று எத்தனையோ குடும்பங்கள் துன்பத்தை எதிர்கொண்டு வந்துள்ளனர். உறவுகளை பிரிந்து தடுப்பு முகாம்களிலும் சிறைச்சாலைகளிலும் வாடும் உறவுகள் தமது குடும்பங்களுடன் ஒன்று சேர்ந்து ஒன்றாக புத்தாண்டை கொண்டாடும் காலம்தான் எப்போது மலரும் என்பதும், அவர்களை பிரிந்து அல்லலுறும் சொந்தங்களின் சாய இயக்கம் யுத்தங்கள் முடிந்தும் கடக்கின்ற நிலையில் மக்களின் அவலங்கள் மட்டும் கடந்து செல்ல வழியும் இல்லை என்று மிகவும் துன்பப்பட்டுத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். தனித்து நின்று தமிழன் என்று மார்தட்டி வாழ்வதற்கும் எனக்கு சுதந்திரம் இல்லை என்றுதான் வாழ்கின்றார்கள். போர் முடிந்து நாட்டில் சமாதானம் நிலவுகின்றது, எல்லா வசதிகளும் அரசு செய்து வருகின்றது என்பது வாய்ப்பேச்சலில் மட்டும்தான். ஆனால் நடைமுறையில் என்ன உள்ளது என்று கேட்கப்படும் கேள்விகள் வாய்விட்டே வெளிவருவதில்லை. மனதிற்குள் எல்லோரிடத்திலும் புழுங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. நாட்டில் சமாதானம் நிலவுகிறது என்றால் அந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரமாக வாழ்கின்றான் என்பதுதான் அர்த்தம். தமிழன் வந்து துணிந்து செல்லக்கூட முடியாது. துப்பாக்கிய நிலைக்கு எமது சமூகம் வந்து தள்ளப்பட்டுள்ளது. புது வருடம் பிறந்தால் மட்டும் போதாது. ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்டவர்களின் அரசியல் தலைவர்களின் மனங்களில் மாற்றம் ஏற்பட்டு நல்ல ஆட்சி வர வேண்டும். மாற்றம் பிறக்குமானால்தான் தமிழ் மக்களின் வாழ்விலும் நல்ல வாழ்வு மலரும். இந்த ஆண்டிலாவது ஒரு மாற்றத்தை இந்திய இனிய புத்தாண்டிலாவது பிறப்பதற்கு அனைவரது பிரார்த்தனையும் இந்திய காலகட்டத்தில் தேவையாக இருக்கின்றது. நாளை தேர்தல் முடிவுகளை நாங்கள் எதிர்பார்ப்போம். நன்றி வணக்கம். எங்கள் ஜெயராஜேசன் அவர் கூட வேறுநாட்டு பிரஜையாக இருக்கிறார். ஆனால் அங்கு தேர்தல் முடிவையும் எதிர்பார்த்திருக்கின்றார். அவருக்குள் இருக்கின்ற ஒரு ஆசை அது. சரி, அப்படியே இருக்கட்டும். புத்தாண்டு பற்றி அவர் தன்னுடைய இலக்கியத்தை சிறப்பாக சொல்லியிருந்தார். புத்தாண்டு புலர்கின்ற போது ஒவ்வொருவர் மனதிலும் இது நடக்காதா அது நடக்காதா என்ற ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் இருக்கத்தான் செய்யும். அந்த வகையில் புத்தாண்டு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாள் புலரும் போதும் கூட மனிதருக்குள் எதிர்பார்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். வருகின்ற இந்த ஆண்டில், புதிதாக புலர்ந்திருக்கும் இந்த புத்தாண்டில் தமிழர்கள் வாழ்வில் மாற்றங்கள் வராதா? அதே நேரம் இந்த ஆட்சியில் மாற்றங்கள் வந்தால் போதாது, ஆட்சியாளர்
மனங்களிலும் கூட மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொல்லி தேர்தலை எதிர்பார்த்து காத்திருக்கும் ஜெயா கணேசன் அவர்கள் சமகால இலக்கியத்தை இணைத்திருந்தார். மிக்க நன்றி, பாராட்டுக்கள் அவர் பக்கமாக. அவருடைய ஆர்வத்துக்கு நன்றி. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, மிக்க நன்றி சாய்வா. மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. தொடர்வோம். இணைந்திருந்தார் ஜெயா நடேசன் அவர்கள். புது வருடம் தலைப்போடு தன்னுடைய இலக்கியத்தை நகர்த்தி இருந்தார். தொடர்ந்து இணைப்பை பிடிக்க ஓடிக்கொண்டிருந்த உறவு வந்திருக்கின்றார். உற்சாக வணக்கம். கனிவான மதிய வணக்கம் செய்வாங்க. கனிவான மதிய வணக்கம் வாங்க. இலக்கியம் கொடுக்கும் ஆண்டாக முதல் இலக்கியம். இலக்கியம் கொடுக்கும் ஆண்டாக தேடல் இலக்கியங்களும் இணைந்து கொள்ளலாம் இல்லையா? ஒரு இலக்கியமான அல்லது ஒரு கல்விமான எங்களுக்கு இருக பிடித்து கொண்டால் அவருடைய இலக்கியத்தை கூட நாங்கள் எங்களுடைய சமகால வாழ்வியலுக்காக கொண்டு வந்து இணைத்துக் கொள்ளலாம் அவ்வப்போது என்று நான் நினைத்திருக்கிறேன். சரி. தாமரை புத்த தடாகத்திலே எப்போவாவது இருந்துவிட்டு இருந்து ஒரு கண் முன்னே வாழ்ந்தோரின் அல்ல கருவூலங்களை தேடலோடு இணைத்து இறந்து போனவர்கள் இறமை அடைந்தவர்களின் தேடல் இலக்கியமாக என்னோடு பொருத்தி பார்க்க விரும்புகிறேன். அவர்களுக்கு நன்றி நபர்களோடு இந்த இலக்கியத்தை இலகு சிற்றுளியாக்கி ஒரு துளியை எடுத்து விட்டு போகலாம் என்று நினைத்திருக்கின்றேன். அந்த வகையிலே இன்று ஒருவருடைய இலக்கியம் இங்கே என்ன கவரப்பட்டு இது எனக்காக எழுதப்பட்டவையா என்று ஆச்சரியத்துக்குள்ளான ஒரு இலக்கியத்தை நான் இங்கு இணைத்துக் கொள்ளுகிறேன். கள்ளம் கபடம் வஞ்சகம், இது இலக்கியமா? இது ஒரு இன்னொரு வாழ்வியலிலே இறைத்து போன இறமையின் ஒரு பக்கத்துளியாக எடுத்து வரலாம். கண் வெயிலை பார்க்கும் போது கண்கள் வெயிலை பார்க்கும், மனம் மலையை நினைக்கும், வாய் பனியை பற்றி பேசும். இத்தனைக்கும் எல்லா அங்கங்களும் ஒரே உடம்பில் தான் இருக்கின்றன. கண்ணொன்று காண, மனமொன்று நாட, வாயொன்று பேச என்று பாடினார்கள். அப்படிப்பட்ட வஞ்சகர்கள் எத்தனை பேரை நான் பார்த்திருக்கின்றேன். முகத்துக்கு முன்னால் சிரிப்பார்கள், முதுகுக்கு பின்னால் சீறுவார்கள். பக்கத்தில் இருந்து கொண்டு எப்போவாது கவிழ்க்கலாம் இவர் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட வஞ்சகர்கள் எவ்வளவு பேரைத்தான் பார்த்திருக்கிறீர்கள் நீங்களும் நாங்களும். அவர்களை பற்றி எச்சரித்து எத்தனை பாடல்களை எழுதியிருக்கிறேன் நான். சிலரை நான் நம்பாமல் இருந்தாலும் மற்றும் சிலரை நம்பி இருந்தாலும் எனக்கு இத்தனை கஷ்டங்களும் வந்திருக்காது. வெதடியில் போட்டுவிட்டு உடம்பை கெடுத்து கொண்டிருக்க மாட்டேன். பணத்துக்கு சிரமப்பட்டிருக்கவும் மாட்டேன். ஏற்கனவே நான் கூறியபடி எனது வாழ்க்கை வரலாற்றுக்கு வனவாசம் என்று தலைப்பு விட ஒரு முட்டாளின் சுயசரிதம் என்று தலைப்பு பொருத்தமானது என்று நினைக்கின்றேன். ஆனால் அந்த 30 ஆண்டுகளில் நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் தான் இன்று எழுத்துக்களாக பரிமளிக்கின்றன. நான் உங்களிடம் இதை விட்டு செல்வதற்கு ஒரு காரணம் உங்களில் என்னோடு ஒருத்தர் இருப்பார்கள். பாண்டவர்கள் கௌரவரால் வஞ்சிக்கப்படாமல் இருந்தால் பகவானுடைய திருச்சி அவன் மேல் விழுந்திருக்க போவதில்லை. பாரத யுத்தமும் நடந்திருக்கும் போவதில்லை. அந்த இலக்கியமும் பிறந்திருக்காது. நானும் பல பேரால் வஞ்சிக்கப்படாமல் இருந்திருந்தால் இந்து மத சிந்தனை எனக்கு இந்த அளவுக்கு தோன்றி இருக்க போவதில்லை. எனது தர்க்க அறிவை நான் விருத்தி செய்யக்கொள்ள வஞ்சகர்களும் துரோகிகளும் துணையாக இருந்தார்கள், இருந்து வருகிறார்கள், உங்களிலும் இருப்பார்கள். அவர்கள் நேரடி எதிரிகளாக இருந்திருந்தால் நான் சமாளித்திருப்பேன். மித்ர துரோகிகளாக இருந்தாலே சங்கடப்பட வேண்டி வந்தது. மித்ர என்பது ஒரு மறைந்திருந்த புராண இதிகாசங்களிலே அரக்கர்கள் நேரடியாக எதிர்த்தார்கள். அவர்களை நம்பலாம், நம்ப முடியாதவன் நண்பன் மட்டுமே. அதனால் தான் ராமலிங்க அடியார் உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று பாடினார். நல்லவர் போல் சேர்ந்து ஒழுகுவது பற்றி வள்ளுவனும் கூறினான். வஞ்சக நெஞ்சங்களை கம்பனும் சாடினான். கள்ளத்தை கருவுற கபடத்தை வேறறுக்க வஞ்சகத்தை வெட்டி வீழ்த்த இந்து மதம் எடுத்துக்கொண்ட முயற்சி கொஞ்ச நெஞ்சம் அல்ல. இருந்தும் அது முளைவிட அதிகமாகிவிட்டது, உண்மை விட அதிகமாகிவிட்டது. இந்திய பொருளாதாரத்தின் பலவீனத்தால் சிறு பருவங்களிலே மனிதன் வஞ்சனாக விடுவான். கற்பழித்து கொலை செய்வதும் காதரத்து நகை திருடுவதும் சகசமாகிவிட்டது. இரக்கமொன்றில்லா அரக்கிருந்தான் கம்பன். இரக்கமற்று இப்போது மறைந்து காணப்படுகிறது. நான் பார்த்தவரில் 2 வகையான நீதிபதிகளை நாங்கள் பேசிக் கொள்ளலாம். ஒன்று வந்து நீதியை தீர்மானிப்பவர், ஒன்று நீதியை அறியாமலே தீர்மானித்து விடுபவர். கடந்த 6-7 ஆண்டுகளில் நியமிக்கப்பட்டிருக்கும் அனைவருமே எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், மனிதாபிமானிகள், அவர்களின் இளைஞர்களும் இருக்கிறார்கள்.
உண்மையிலே இந்த படைப்பாளிகள், இந்த படைப்பிலக்கியங்களை தருபவர்கள் கள்ளம், கபடம், வஞ்சக நெஞ்சம் அவர்களிடம் சிறிதும் இருக்கவே கூடாது, அவர்களிடம் இல்லை என்று சொல்லுவோம். நானும் 5 ஆண்டுகளுக்கு முந்தி கண்ணதாசனாக இல்லை, அதனால் எல்லோருடன் சந்தோஷமாக பழக முடிகிறது. ஆகவே கடந்து போன காலங்களை எண்ணி பார்த்தால் இப்போதும் எனக்குள் கண்ணீர் வரும். வஞ்சகர்களே, என் வாழ்நாள் முழுதும் நான் சந்தித்திருக்கிறேன். ஜாரோ ஒருவர் கவியரங்கத்தில் பாடியது போல கவுனர் அளவுக்கு சம்பளம் வாங்கி அதிபதியான அளவுக்கு நான் செலவு செய்திருக்கிறேன். அன்றைய சந்திப்புகளை எண்ணி பார்க்கும் போது பொய், சூது, வஞ்சகம், நெஞ்சம் பற்றி இந்து மதம் சொன்னதே எனக்கு நினைவுக்கு வருகிறது. மனிதனை தெய்வமாக இந்து மதம் விரும்புகிறது, ஆனால் மனிதனை மனிதனாக்கும் முயற்சியிலே இன்னும் அது வெற்றி பெறவில்லை. இதையும் பரிசுத்தமாகவும் வார்த்தைகளை உண்மையாகவும் உள்ள ஒரு வேலையை கண்டால் அவன் காலில் விழுந்துவிட நான் தயாராக இருக்கிறேன். உண்மையிலே ஏழைகளைத்தான் பலர் அப்படி இருக்கிறார்கள். ஏழைகள் தான் எங்கள் காலில் விழுகிறார்கள். ஓரளவு வசதி உள்ளவன் கூட குடிகெடுப்பவனாகத்தான் இருக்கிறான். தன்னையே கண்ணாடியில் பார்த்து ரணியன் போல் தங்களையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சமுதாய உணர்வு என்பது சிறிதும் இல்லை. நாம் சுமந்து கொண்டிருப்பது உடம்புதான் என்பதை சாகும் வரை அவர்கள் நினைப்பதில்லை. கள்ளம், கபடம், வெள்ளை உள்ளங்களே மதம் வளர்க்கின்றன. பொய் சொல்லாத சன்னியாசி, நாணயம் தவறாத சம்சாரி இருவருமே நான் உற்பத்தி செய்கிறது. நாணயம், இரக்கம், ஒழுக்கம், மனித அபிமானம் பற்றி இந்து மதம் போதித்த அளவுக்கு இதிலே அவர் குறிப்பிடுகிறார், எந்த மதமும் போதிக்கவில்லை என்று. இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடில்லை. எல்லா மதமும் போதித்தது என்கிறேன் நான். இன்றைய இளைஞன் அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். 10 பேரை நல்லவராக்குவது போல் ஒரு புனித பணி ஒன்று உலகத்தில் இல்லை. உலகத்திலே வேறு எதுவும் இல்லை. இதுதான் உண்மையானது. அதற்கு இளைஞர்கள் சரி கை கொள்ள வேண்டிய ஒரே ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை. மதமும் அது காட்டு தெய்வமும் அதன் வழிவந்த அவதார புருஷர்களுமே ஒரு நேர்மையான ஞானம் மிக்க சமுதாயத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் என்றது எங்களுடைய இறைமைக்கு பக்கமாக நின்று பேசிய கண்ணதாசனின் கருத்து. இது சில இடங்களில் என்னுடைய கருத்தும் இங்கு வந்து போனது சிவமலை. ஆம் ஆம் ஆம். இலக்கியம் இது வாசித்ததே நீங்கள் எழுதியதா, அல்லது நீங்கள் அவருடைய பக்கமான எழுத்துக்களை உங்கள் குறிப்புகளையும் இணைத்து வாசித்தீர்களா? அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். பேடல் இலக்கியத்தில் இறமிழந்து இறந்து போன ஒரு சில இலக்கியவாதிகளின் பேடல்களை கொண்டு வந்து ஓரிரு இடங்களில் என்னுடைய கருத்தை இணைத்து நான் தந்திருக்கிறேன். நான் என்ன நினைத்தேன் என்றால், நீங்கள் அவர்களின் தேடல்களோடு நீங்கள் உங்கள் பாணியில் எழுதுகிறீர்கள் என்று நினைத்தேன். இல்லை, அவருடைய கருத்துக்களோடு சில இடங்கள், இப்ப மதத்தை இந்து மதம் தான் சொன்னது என்று சொல்லு வலியுறுத்துற இடத்திலே இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு இடத்தில் சொல்லியிருக்கேன். சொன்னீர்கள். இன்னொரு பல இடங்களிலும் என்னுடைய கருத்தை இணைத்திருக்கிறேன். ஆனால் அந்த வரி அமைப்புகள் வந்து என்னுடையது என்னுடையதாகவும் அவருடைய கருத்தை அவருடையதாகவும் இணைந்து வந்தது. இது சமகாலத்துக்கு ஒரு தூவியாக எனது உறுத்தி கொண்டிருந்தது. ஒவ்வொரு தரம் எனக்கு இது எழுதப்பட்டதோ, எனக்குள் எழுதப்பட்டதோ, நான் சந்தித்த வஞ்சகம், சூது, கள்ளங்கபடங்களுக்காக எழுதப்பட்டதோ என்று உணரும் ஒரு இலக்கியமாக அதை தேர்ந்து என்ற தேடலுக்குள் கொண்டு வந்திருந்தேன். மிக்க நன்றி. அதை நாங்களும் கேட்டோம், அவருடைய எண்ணங்கள். நான் இதற்கு முன் அறிந்திருக்கவில்லை, வாசித்திருக்கவில்லை. உங்கள் மூலம் அதனையும் அறிந்து கொண்டதில் மகிழ்ச்சி. தொடரட்டும். இன்னொரு வினா, இப்படி இருந்திருந்து விட்டு, நான் ஆரம்பத்தில் சொல்லுகிறேன், இருந்து இருந்து விட்டு இந்த தாமரை தடாகத்திலே எப்போவாவது அவர்களின் சில கலவூரங்களை நாங்கள் சமகாலத்துக்கு பொருத்தி செல்வது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குமா இந்த இலக்கிய நேரத்தில்? இருந்து இருந்து விட்டு அதனை நீங்கள் சொல்லிக் கொண்டு தொடர்ந்தால் சரி. சரி, நன்றி நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. கோசல்யா சொர்ணலிங்கம் அவர்கள், மறைந்த கவிஞர்களின் பக்கமான தேடல் இலக்கியம், அவர்கள் எண்ணங்களில் வந்த அந்த படைப்பை தன்னுடைய குரலோடு தன் வரிகளையும் இணைத்து கொண்டு சமர்ப்பித்தார் அவர்களுக்கான சமர்ப்பணமாய். கோசல்யா சொர்ணலிங்கம் அவர்கள், மிக்க நன்றி. அவர் பக்கமாக தொடர்ந்தே இணைப்போடு வந்திருக்கும் உறவு உற்சாக வணக்கம். இனிய உற்சாக வணக்கம் சைவா. இனிய உற்சாக வணக்கம், வாருங்கள். இலக்கிய நேரத்துக்குள் இனிதாய் நுழைபவள் நகுலா சிவநாதர். இனிதாய் வாருங்கள் புலகாங்கிதமாய். நன்றி நன்றி. உற்சாகமாக வருகின்றேன். சரி, வாங்கோ. எந்த தோல்வியோ அதுதான் வெற்றியின் வழிகாட்டி என்று சொல்றேன். சரி. எந்த புல்லாங்குழல் உங்களுக்கு பிடித்தமான இசையை தற்போது தந்து கொண்டிருக்கிறதோ, அந்த புல்லாங்குழல் சில காலத்துக்கு முன்பு கத்தியால் துளையிடப்பட்டு துன்பம் அனுபவித்தது என்பதை மறந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தோல்விகள் தான் வெற்றியின் எல்லைகள். எனவே தோல்விகளை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள்.
தோல்விகள் தான் வெற்றிகளை நிர்ணயம் செய்கின்றன. தோல்விகளால் துவண்டு விழுபவர்களால் தான் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது. இன்று வெற்றியாளர்களாய் கொடிகட்டி பறக்கும் ஒவ்வொருவரும் ஒரே நாளில் அந்த நிலையை அடைந்தார்கள் அல்ல. எத்தனையோ தோல்விகளுக்கு பிறகுதான் வெற்றி கனியை அவர்கள் பறித்திருக்கிறார்கள். ஓட்ட பந்தயத்தில் முதலிடம் புறப்போவது ஒருவர் தான், பின்னால் நிறைய பேர் ஓடுகிறார்கள். எல்லாம் ஒரு நம்பிக்கைதான், இந்த முறை விட்டாலும் அடுத்த முறை வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் தான் ஓடுகிறார்கள். தோற்று விடுவோம் என்று அவர்கள் தங்கள் ஓட்டத்தை பாதியில் நிறுத்தி விடுவதில்லை. சிலர் அப்படி நிறுத்துவதும் உண்டுதான். மனிதன் ஒருவனால் தான் தோல்வியை வெற்றியாக மாற்ற முடியும். தடையாய் நிற்கும் கற்களை படிக்கற்களாக பயன்படுத்தி மேலே போகும் விந்தையை அறிந்தவன் மனிதன்தான். இந்த அரிய ஆற்றல் வேறு எந்த ஈவன்களுக்கும் இல்லை என்கின்றார் மாமேதை ஆல்பர்ட் ஹிட்லர். தோல்வி என்பது எப்பொழுதும் கூடவே இருக்க போவதில்லை. அது ஒரு நாள் மிருகத்தை போல் கலைந்து செல்லக்கூடியது. சாதனையாளராக அல்லது வெற்றியாளராக உருவாக வேண்டும் என்று எண்ணுபவர்கள் தோல்வியை பற்றி ஒருபோதும் கவலைப்பட மாட்டார்கள். எப்படியும் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே அவர்களுக்கு இருக்கும். ஒஸ்கார் விருதுகளை அதிகமாக வாங்கி குவித்த வால் டிஸ்னியை பற்றி யோசிக்கிறேன். உங்களுக்கும் நன்றாக தெரியும், அவரின் தந்தை ஒரு தச்சு வேலைக்காரர். டிஸ்னியால் 8ஆம் வகுப்புக்கு மேல் படிக்க முடியவில்லை. படிப்பை தொடராமல் தொய்ந்து உட்கார்ந்தும் விடவில்லை. ஒரு தொழிற்சாலையில் சேர்ந்து உழைத்தார். கிடைத்த ஊதியத்தை மிச்சப்படுத்தி ஓவிய கல்லூரியில் சேர்ந்து பயின்று தேர்ச்சி பெற்றார். ஒரு நாள் ஓவியம் வரைந்து கொண்டிருந்த போது அருகிலே ஒரு சுண்டலி விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தார். நெடுநேரம் அதை உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவரது கற்பனையில் பளிச்சென்று ஒரு எண்ணம் தோன்றியது. அற்ப சுண்டலி என்று மற்றவர்கள் கருதுவது அவருக்கு ஒரு ஹீரோவாக தோற்றம் அளித்தது. அவ்வளவுதான், மிக்கி மவுஸ் பிறந்தது. அதன் பிறகுதான் சாதனை, அவர் சாதனையை உலகமே வியந்து பார்த்தது. ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படித்து தள்ளியவர் பதினாலு ஆண்டுகள் புத்தகத்திலேயே மூழ்கி கிடந்தவர். அந்த காலகட்டத்தில் அவருக்கு அரசியலில் ஒரு மோகம் பிறந்தது. சக்கர நாற்காலியில் வளைந்தபடியே சொற்பொழிவுகளை செய்த பின்னர் பத்திரிகைகள் பலவற்றுக்கு எழுதினார். பல பத்திரிகைகள் அவருடைய கட்டுரையை ஏற்கவில்லை. இறுதியில் அவர் எழுதிய ஒரு கட்டுரை உலக புகழ் பெற்றது. அவருக்கு கிடைத்தது தோல்விதான், ஆனால் இறுதியில் அவருக்கு வெற்றியும் கிடைத்தது. இப்படி கழித்தல் குறிகளை கூட்டல் குறிகளாக மாற்றியவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். இவர்களால் எப்படி அதை சாதிக்க முடிந்தது? ஒருவனின் வெற்றி என்பது அவனது தோல்வியில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. காரணம், அவன் கீழே விழும் ஒவ்வொரு முறையும் வேகமாக முன்னேறுகிறான் என்றே அர்த்தம். எமர்சன் என்ற விஞ்ஞானியை ஒருமுறை படித்திருந்தேன். அவர் எப்படி கூறுகிறார் என்றால், தோல்விகளால் அடிபட்டவர்கள்தான் தங்களுக்குள் புதைந்து கிடக்கும் புதிய சக்தியை இனங்கண்டு வெற்றி பெறுகிறார்கள். பல தோல்விகள் தான் ஒரு நிரந்தரமான வெற்றிக்கு வழிகாட்டும். எனவே தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் அதிலிருந்து வெற்றிக்கான சூத்திரங்களை கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சைவா, வீரியமான வரிகளை, வெற்றியை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொள்வதற்கான வீரியமான வரிகளோடு தன்னை இணைத்திருந்தார் நகுலா சிவநாதன் அவர்கள். வெற்றி தோல்வி என்பது இரண்டு முரண்பட்ட கருவூலங்கள். ஒரு இலக்கை அடைந்து கொள்வதற்காக நாங்கள் அதை அடைந்தால் வெற்றி, அதை அடையாமல் பின்னோக்கினால் அது தோல்வியாக நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். வெற்றி என்பது பல தோல்விகளை கண்ட பின்தான் அது ஒரு அடைய முடியக்கூடியதாக இருக்கிறது. வெற்றி அடைந்த பல அறிஞர்கள், மேதைகள், நிபுணர்கள் இவர்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் அவர்களுக்கு பின்னால் ஒரு கதை இருக்கும். அவர்கள் இலகுவாக அந்த கனியை எட்டி பிடிக்கவில்லை. அவர்கள் வந்து கஷ்டப்பட்டு பல தடைகளை தாண்டித்தான் அதனை அடைந்திருக்கின்றார்கள் என்பதற்கான நியாயங்களை கதைகள் மூலம், அறிந்த சம்பவங்கள் மூலம் எங்களுக்கு நியாயப்படுத்தி சிறப்பான ஒரு கதை, அதாவது ஆக்கத்தை, இலக்கியத்தை தந்திருந்தார். ஒவ்வொரு வரிகளும் அது அந்த
உடலுக்குள் வேகத்தை உண்டு பண்ணுவதான வரிகள் ஒரு மரதன் ஓட்ட போட்டியில் பலர்தான் கண்டு ஓடுவார்கள். ஆனாலும் கூட ஒரு முறை நாங்கள் நின்று பார்த்தோம் என்றால் அடுத்தவர் உங்களை முந்திக் கொண்டு போவார்கள். இது ஒரு ஓட்ட போட்டி மாதிரி தான். வெற்றி என்ற கனியை பறிப்பதானது ஒரு நாங்கள் ஓடுகின்ற ஒரு போட்டியை நாங்கள் கொஞ்சம் நிதானித்து நின்றோம் என்றால் எங்களை முந்திவிட இன்னும் பல பேர் பின்னால் காத்துக் கொண்டிருப்பார்கள். எனவே விவேகத்துடனான ஓட்டமானது வெற்றியை தரும். எனவே தோல்விகள் என்பது பல கண்டாலும் கூட அது தோல்வியாக இருக்காது, அது ஒரு வெற்றிக்கான அடிப்படை, ஒரு வெற்றிக்கான படி என்றுதான் நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய இலக்கியத்தை நகர்த்தியிருந்தார் நபுலா சிவநாதன் அவர்கள். அவருக்கு நிறைந்த வாழ்த்துக்களை இணைத்துக் கொண்டபடியே பாபா சிவராசா அவர்கள் டியூஸ்பர்க் ஜெர்மனியிலிருந்து தன்னுடைய இலக்கியத்தை இணைக்கின்றார். ஒழுக்கம் இன்று உலகில் நாகரீகம், பண்பாடு, தொழில்நுட்பம், அறிவியல், கணினி தொழில்நுட்பம் என பல துறைகளும் பல மடங்கு வளர்ந்துவிட்டதை நாம் அறிவோம். மனிதனில் தேடல், ஆர்வம், முயற்சி, சுகவாழ்வு அதிகரித்து அதிக ஆசைகளின் மேலிட்டால் இவை யாவும் வளர்ச்சி பெற்று வருகின்றன. இன்றைய விஞ்ஞான, அறிவியல், கணினி உலகில் மனித வாழ்வோ மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. பணம், பொருள் ஒன்றே குறிக்கோளாக மாற்றமடைந்துள்ளது. இன்றைய உலகமயமாக்கலில் படித்தவர் படியாதவர் என்ற வேறுபாடில்லாமல் எல்லோரும் சேர்ந்தே பயணிக்க வேண்டிய சூழலில் நாம் வாழ்கின்றோம். இதன் அடிப்படையில் இன்றைய வாழ்வியல் முறைகளில் நம் குடும்பத்தில், நாம் வாழும் சமூகத்தில், ஏன் நாட்டில் ஒழுக்கம் குன்றி வருவதையே நாம் காண்கின்றோம். சுயநலமும் பணம் பண்ணுதலும் போலி வாழ்க்கை முறைகளும் இன்று உலகில் பரவியுள்ளதால் நமது பண்பாடு, ஒழுக்கம் எல்லாம் சீர்குலைந்து வருவதையே நாம் அன்றாடம் காண்கின்றோம். இன்றைய உலகில் பொய் பேசுதல், கெட்ட வார்த்தைகளை பேசுதல், வேண்டாத காரியங்களில் ஈடுபடுதல், தவறான உறவுகள், தவறான தொடர்புகள் இவை எல்லாம் சர்வசாதாரணமாகவே நமது வாழ்வுடன் கலந்துவிட்டன என்றே கூற வேண்டும். பெற்றோர், பிள்ளைகள், ஆசிரியர், மாணவர், நட்புகள், உறவுகள், மக்கள், அரசியல்வாதிகள், தொழிலாளி, முதலாளி, குரு, சிஷ்யன் என எங்கு பார்த்தாலும் ஒழுக்கம் குன்றிய நிலையே காணப்படுகின்றன. இதன் அடிப்படை காரணம் என்னவென்று பார்த்தால் ஒழுக்கம் தவறிவிட்டதாலேயே என்பது உண்மையான விடயமாகும். இதிலிருந்து அநேகமானோர் தடம் புரண்டு தவறி வாழ்வதால் இன்று ஒழுக்க வாழ்வு என்பது கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்று ஒழுக்கமில்லாத வாழ்வு பெருகியுள்ளது என்றே கூற வேண்டும். இவற்றை விட இன்று உலகின் பல நாடுகளில் போர், உள்நாட்டு போர், அணு ஆயுத போட்டிகள், பாவனைகள் மற்றும் இயற்கை அழிவுகள், பயங்கரவாத நடவடிக்கைகள் போன்ற காரணங்களாலும் மனித ஒழுக்கம் கட்டுப்பாடுகள் அழிந்து வருவதை நாம் காண்கின்றோம். நம்மவர் வாழ்வியலிலும் தாயகத்தின் போர்ச்சூழல், நாகரிக மாற்றம், கட்டுப்பாடற்ற வாழ்க்கை முறை, கணனி தொலைபேசிகளின் அதீத பாவனை போன்ற வாழ்வு முறைகளாலும் ஒழுக்கம் கெட்டு சமூக சீரழிவுகள் இடம்பெறுவதை அன்றாடம் நாம் காண்கின்றோம். புலம்பெயர் நாடுகளிலும் நம்மவர்கள் பலர் சமூக ஒழுக்க கட்டுப்பாடுகளை மீறி நவ நாகரிகத்திற்கு அடிமையாகி ஒழுக்கம் கெட்ட வாழ்வுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் சின்னத்திரை, சினிமா, சில வானொலி தொலைக்காட்சி ஊடகங்களும் இந்த நாடுகளின் கடுமையான சட்ட திட்டங்கள் இன்மையாலும் நம் சமூகத்தில் பலர் ஒழுக்கம் கெட்டு வருவதை நாம் அன்றாடம் காண்கின்றோம். ஆகவே ஒழுக்கம் என்பது உயிரிலும் மேலானது என்று நம் சமூகம் காலாதி காலம் கடைபிடித்து வரும் அரிய விடயமாகும். நாம் யாராவது இருந்தாலும் ஒழுக்கம் தவறுவோமானால் அது நம்மை மட்டுமல்ல நம் சந்ததிகளையும் பாதிக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ளுதல் வேண்டும். இதனையே வள்ளுவ பெருந்தகையும் இப்படி சொல்லியுள்ளார் என்பதை சிறிது சிந்திப்போம். ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொலல். ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொலல். நன்றி என்றபடி ஒழுக்கம் தலைப்பெடுத்து இலக்கியத்தை தந்திருந்தார் வானா சிவராசா அவர்கள் டியூஸ்பெக் ஜெர்மனியிலிருந்து. இத்துடன் இலக்கிய நேரம் நிறைவுக்கு வருகின்றன. இன்று இலக்கிய நேரத்தில் இணைந்து கொண்டவர்களாக பாவை ஜெயபாலன் அவர்கள், கானா சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்கள், ஜெயா நடேசன் அவர்கள், கோசல்யா சொர்ணலிங்கம் அவர்கள், சிவராசா அவர்கள், நகுலா சிவநாதன் அவர்கள் ஆகிய அறுவராக இணைந்து இன்றைய இலக்கிய நேரத்தை மிகச் சிறப்பித்திருக்கின்றார்கள், மகிழ்வை தந்திருக்கின்றார்கள். எனவே இணைந்து கொண்ட அத்தனை இலக்கியதாரர்களுக்கும் பாமுகத்தின் நிறைவான நன்றிகளை சிறப்பாக நாங்களும் அறிவித்து மகிழ்ந்து கொள்கின்றோம்.